இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாண்டில்யன் அவர்களின் விஜய மகாதேவி பாகம் மூன்று அத்தியாயம் ஐம்பத்தி ஆறு ரகசிய கல்மண்டபம் நான்கு மாத கால மும்முரமான முற்றுகைக்கு பிறகும் சிறிதும் அசையாதிருந்த புலஸ்திய நகரத்தின் பலத்தையும் தமிழர்களின் திடசித்தையும் எண்ணி ஏக்கமடைந்து எந்த ஏரிக்கரைக்கருகே அந்த மாநகர் நிர்மாணிக்கப்பட்டிருந்ததோ அந்த தோபாவிவா ஏரிக்கரையில் உட்கார்ந்து சிந்தனை வசப்பட்டிருந்த விஜயபாகவின் காதில் இன்பமான இசை தொடர்ந்து காதில் விழவே அவன் எழுந்திருந்து அந்த இசையொலி வந்த திக்கில் சிறிது தூரம் நடந்ததும் சற்று எட்ட ஏரிக்கரையின் மீது மல்லாந்து படுத்து இதழ்களை குவித்து குழலோசை போன்ற இன்னிசையை அழகியுறுத்தி கிளப்பி காற்றில் மிதக்க விட்டிருந்ததை கவனித்ததும் சிறிது வியப்பே அடைந்தான் சிங்களையவள் அந்த நள்ளிரவில் தனது படைவீரரின் வீரரின் சமீபத்தையும் லட்சியம் செய்யாமல் தனித்து படுத்து கீதம் எழுப்பிக் கொண்டிருந்த அந்த ஏந்திழை யாராயிருக்கும் என்றறிய அவள் இருந்த இடத்தை மெதுவாக அணுகினான் எந்தவித அறவமும் செய்யாமல் பூனை போல் நடந்த விஜயன் அந்த அழகி படுத்திருந்த இடத்தை அணுகியதும் சற்று எட்டவே நின்று அவளை நோக்கினான் இவள் யாராக இருக்கக்கூடும் என்று சிந்தித்து பார்த்து விடை காணாததால் அவளையே விசாரித்து விடுவது என்ற எண்ணத்துடன் அவளை அணுகியவன் திடீரென்று பெரும் பிரம்மை அடைந்து சிலையென நின்றுவிட்டான் சில வினாடிகள் சிங்களத்தில் தான் வந்திறங்கிய போது முதன் முதலில் கண்ட அதே வேட்டுவ உடையுடன் சுடர்விழி படுத்து கிடந்தாள் சுடர்விழியை சற்றும் அந்த இடத்தில் எதிர்பாராத விஜயன் பேச நாயெழாமல் வியப்பின் எல்லையை எய்தினான் சுடர்விழி நீயா என வினவவும் செய்தான் சிங்கள இலவள் என்ன மன்னவா என்று சிறிது நிதானமாக பேசத் துவங்கினால் சுடர்விழி அதற்கு பின் ஏதும் பேசாத விஜயனை நோக்கி சுடர்விழியே கேட்டாள் நான் இங்கு வந்த காரணத்தை கேட்கவில்லையே என்று கேட்க வேண்டுமா என்றான் விஜயன் நகைக்கவும் செய்தான் நீங்கள் நினைப்பதற்காக அல்ல உங்களை பிரிந்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் எனக்கு ஒரு யுகந்தான் ஆனால் நான் எனக்காக வரவில்லை இங்கு இந்த புலஸ்திய நகரத்தை நீங்கள் நான்கு மாத காலம் பிடிக்காதிருந்தது எனது மனதை துன்புறுத்தியது வேதனை அதிகரித்தது எந்த நகரமும் எந்த முன்னேற்பாடு இருந்தாலும் தொடர்ச்சியாக நான்கு மாத காலம் உங்கள் பெரிய சேனையை எதிர்த்து நிற்க முடியாது ஆயுதங்களை உள்ளே மடக்கி இருக்கலாம் எதிரி ஆனால் நீண்ட காலத்துக்கு உணவுப் பொருள்களை திரட்டியிருக்க முடியாது அந்த உணவுப் பொருள் எப்படியோ வெளியிலிருந்து உள்ளே போகிறது என்று தனது கருத்தை விளக்கினால் சுடர்விழி இதைக் கேட்டதும் விஜயன் அவளை சில வினாடிகள் கூர்ந்து நோக்கினான் இந்த கோட்டையின் நாற்புறத்தையும் எனது பெரும் படை சூழ்ந்திருக்கிறது அப்படி இருக்க உணவை எப்படி உள்ளே கொண்டு போக முடியும் என்று வினவினான் விஜயன் புலஸ்திய நகர கோட்டையின் அமைப்பு உங்களுக்கு தெரியுமா என்று வினவினாள் சுடர்விழி நன்றாக தெரியும் எனது நாட்டு தலைநகரத்தின் கோட்டை அமைப்பு கூட எனக்கு தெரியாதா என்று விஜயன் கேட்டான் சரி வாருங்கள் என்னுடன் ஒரு புதுமையை உங்களுக்கு காட்டுகிறேன் என்றால் சுடர்விழி ஓசை செய்யாமல் என்னுடன் வாருங்கள் என்று கூறி முன்னடந்தால் சுடர்விழி விஜயனும் அவள் எங்கே போகிறாள் எதற்காக போகிறாள் என்ன புதுமையை காட்டப் போகிறாள் என்று எண்ணிய வண்ணம் அவளை பின்தொடர்ந்தான் அந்த தோப்பு அவர்கள் செல்ல செல்ல மிகவும் அடர்த்தியாகி கொண்டே போனது ஆங்காங்கு புதர்கள் தோன்ற முற்பட்டதன்றி அந்த புதர்களிலிருந்து பற்பல ஜீவராசிகளும் எழுந்து ஓட முற்பட்டன தோப்பின் சூழ்நிலையை கண்டும் எதையும் கேளாமலும் காணாமலும் சுடர்விழியை பின்பற்றி சென்றான் விஜயன் விஜயன் அவளை வேகமாக அடைந்ததும் சுடர்விழி எதிரே இருந்த புதரை சுட்டிக்காட்டி இதை பாருங்கள் என்றாள் விஜயன் அவள் காட்டிய இடத்தை பார்த்தான் ஏதும் தெரியவில்லையே சுடர்விழி என்றான் அவள் கீழே உட்கார்ந்து இரண்டு மணி தீட்டி தீப்பொறி உண்டாக்கி காட்டு சுள்ளியொன்றை பந்தமாக கொளுத்தி இப்பொழுது பாருங்கள் என்றாள் விஜயன் நோக்கி வியப்பின் எல்லையை அடைந்து இதென்ன சுடர்விழி என்றான் கீழே சருகுகளின் மறைவில் பெரும் பாறையொன்று தெரிந்தது அதை தனது கைகளால் மெதுவாக நகர்த்தினால் சுடர்விழி கீழே ஒரு காட்டு வழி தெரிந்தது அதில் இறங்கி சென்றால் சுடர்விழி விஜயனும் பின்பற்றினான் சற்று தூரத்தில் இருந்த கதை ஒன்றை திறந்தால் அடுத்து காணப்பட்டது ஒரு சிறு கல்மண்டபம் வாருங்கள் என்று அழைத்தால் சுடர்விழி விஜயன் அந்த மண்டபத்திற்குள் நுழைந்தான் இது அறை போலிருக்கிறதே என்றான் அறைதான் கருங்கல் அறை இந்த அறை இங்கிருப்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டால் சுடர்விழி தெரியாது என்றான் விஜயன் இந்த ஏரிக்கரையில் உங்கள் படை நடமாட்டம் இருந்தால் தெரிந்திருக்கும் அல்லவா நீங்கள் கோட்டையை சூழ்ந்திருக்கும் அழகில் நான் வந்தது கூட உங்களுக்கோ உங்கள் படை வீரருக்கோ தெரியாது ஆம் தெரியாது எப்படி வந்தாய் என்று வினவினான் விஜயன் அவள் மெதுவாகவும் திடமாகவும் பேசினாள் இந்த மாநகருக்கு முப்புறந்தான் பலமான கோட்டை சுவர் இருக்கிறது வடக்கில் ஆயிரம் கஜம் கிழக்கில் ஆயிரத்தி எட்நூறு கஜம் தெற்கில் ஆயிரம் கஜம் இப்படி நீளமும் அகலம் ஒன்றரை கஜமும் உள்ள பலமான சுவர்கள் இருந்தாலும் மேற்கு திசைக்கு சரியான சுவர் கிடையாது டோபாவீவாவின் பெரும் கரையே அரணாக அமைந்திருப்பதால் அதற்கு ஒழுங்கான சுவர் கிடையாது ஆங்காங்கு விட்டுவிட்டு சுவர்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன இந்த நகரின் கோட்டை சுற்றளவு கிட்டத்தட்ட கால் யோஜனை இருக்கிறது இந்த இடத்தில் சிறிது நிறுத்தினால் சுடர்விழி அவளது கூரிய அறிவையும் நாட்டையும் கோட்டைகளையும் அவள் புரிந்து கொண்டிருக்கும் தன்மையையும் உணர்ந்து அவன் பிரமித்தான் இன்னும் அவள் என்ன சொல்ல முடியும் என்பதை எதிர்பார்த்து பேசாமலே நின்றான் எனது அதிக பிரசங்கித்தனத்தை நீங்கள் மன்னிக்க வேண்டும் நீங்கள் வெற்றி காண்பதில் எனக்கு இருக்கும் ஆசை பேச தூண்டுகிறது என்று பீடிகை போட்டுக்கொண்ட சுடர்விழி பொதுவான விவரங்கள் உங்களுக்கு தெரியும் ஆனால் இப்பொழுது நாம் இருக்கும் அறை உங்களுக்கு தெரியாது இம்மாதிரி நான்கு அறைகள் இந்த பகுதியில் இருக்கின்றன சமணத்துறவைகளும் பௌத்த துறவைகளும் குகைகளில் வாழ்ந்து தவம் செய்யும் வழக்கம் இருப்பது உங்களுக்கு தெரியும் அதற்காக சிங்களத்தின் பழைய மகாராஜாக்கள் பின்னால் வந்த பல அரசரும் பிக்குக்கள் தனிமையில் தவம் செய்ய இந்த மாதிரி சின்னஞ்சிறு ஆசிரமங்களையும் குகைகளையும் ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அப்படியே இந்த நகரத்தின் அக்கபோதி மன்னர்களும் கல்லால் தனியறைகளை சிருஷ்டித்தார்கள் சுற்றிலும் புதர்களையும் வளர்த்தார்கள் இந்த அறைகளிலிருந்து நகருக்குள் செல்ல வழிகள் உண்டு இங்கிருந்து வடக்கே காட்டின் அருகாமையில் ஏரிக்கரையை அடுத்து பெரும் புதர் இருக்கிறது அதன் வழியாக உணவுப் பொருள்கள் உள்ளே போக முடியும் என்று சுடர்விழி சொன்னாள் இதை கேட்ட விஜயன் தீவிர சிந்தனையில் இறங்கினான் அவள் சொன்ன செய்திகளை கேட்டதால் தோபாவிவா அத்தனை பாதுகாப்பல்ல என்ற முடிவும் செய்தான் சுடர்விழி மேலும் சொன்னாள் அமாவாசைக்கு முன்பாக இரண்டொரு நாள் சில படகுகள் தோபாவிவாவில் உணவுப் பொருள்களுடன் வரும் அவை கரையை அடுத்த பெரும்புதர் வழியாக சென்று உள்ளே உள்ள கல்லறை கதவை திறந்தால் நகரின் உட்புறம் போக முடியும் அதற்கும் ஏதோ சைகை இருக்க வேண்டும் என்று விஜயன் சுடர்வழியை நோக்கி வா எனது பாசறைக்கு செல்வோம் என்றான் வேண்டாம் நீ தனித்திருப்பது அபாயம் எனக்கு துணை இருக்கிறது யார் வாருங்கள் காட்டுகிறேன் என்று கூறி விஜயனை அழைத்து கொண்டு பழைய வழியே நடந்து மேலே இருந்த கல்லை அகற்றி பழைய தோப்புக்குள் வந்தாள் அங்கு வந்ததும் அவள் பழையபடி இருமுறை விட்டுவிட்டு இதழ்களால் குழல் ஊத சலசலவென்று சருகுகள் கலையும் சத்தம் கேட்டது வில்லும் அம்பும் தரித்த சுமார் பதினைந்து வேடர்கள் தோப்பின் நாற்புறம் இருந்தும் தோன்றினார்கள் அவர்கள் தலைவனான முருகன் விஜயனுக்கு தலைவணங்கி ராவணன் மலை குடிசையில் தங்களை பார்த்ததுதான் பிறகு பார்க்கவில்லை என்று பணிவு நிரம்பிய குரலில் சொன்னான் விஜயன் மகிழ்ச்சியை முகத்தில் காட்டி முருகா உன் எஜமானியை நீ இன்னும் விடவில்லை போலிருக்கிறது என்றான் மன்னவா தகப்பன் எப்படி குழந்தையை விட முடியும் என்று வினவிவிட்டு அம்மா மன்னருக்கு கோட்டை வழியை காட்டுவோமா என்று வினவினான் பத்து நாள் போகட்டும் அமாவாசை என்று காட்டுவோம் இங்கு வரும் படகோட்டிகளுக்கு பதில் நாம் நுழைவோம் நகருக்குள் என்று கூறி மிகவும் பயங்கரமான திட்டத்தையும் விவரித்தாள் இந்த திட்டம் மர்மமாக இருக்கட்டும் இன்னும் பத்து நாட்களுக்குள் இந்த கோட்டை நமது வசமாகும் என்றும் சொன்னாள் ஆனால் அந்த திட்டம் பத்து நாட்களுக்குள் பலிக்கவில்லை அது எடுக்க இரண்டு வாரங்கள் பிடித்தன முற்றுகை துவங்கிய ஆறாவது வாரத்தில் பயங்கர நிகழ்ச்சிகள் துவங்கின போர் சன்னத்துடன் நுவரகிரியும் ரவிதேவனும் காலனும் சித்தமாக நின்றார்கள் சிவகோகர்ண சுவாமிகளும் மற்ற நான்கு சீடர்களும் போரை எதிர்பார்த்து உவகையுடன் நின்றார்கள் கோட்டை வாசலை இடிக்கவும் கோட்டைக்குள் கற்களை வீசவும் தயாரித்த பெரிய எந்திர வண்டிகள் கோட்டை வாயில் முன்பு நின்றன கோட்டை மீது எதிரி வீரர்கள் வில் அம்பு வேல் முதலிய ஆயுதங்களை தாங்கி நின்றார்கள் எங்கும் இருளும் பயங்கர நிசப்தமும் நிலவின அந்த நிசப்தத்தை ஏரியில் வந்த சுமார் பத்து படகுகள் மெல்ல கிழித்தன அவர்களை வரவேற்க சுடர்விழியும் விஜயனும் மூர்சமத்தும் நின்றிருந்தார்கள் தோப்பு மறைவில் முருகன் தனது வேடர்களுடன் விற்கலில் அம்பை பூட்டிக் கொண்டிருந்தான் படகுகள் கரைக்கு வந்ததும் தரையில் இழுக்கப்பட்டன படகிலிருந்த பொதி மூட்டைகள் இறக்கப்பட்டதும் மூட்டைகளை தூக்கிக் கொண்டு படகில் வந்தவர்கள் முருகன் இருந்த தோப்பு மறைவை நோக்கி நடந்தனர் உள்ளே காத்திருந்த விபரீதத்தை அறியாமலே